ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது, நான் உங்கள் மைத்திலி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நிச்சயமாக எல்லாருமே வந்து தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்து உள்ளே வந்திருப்பீங்க. உண்மையாகவே இது வந்து அவ்வளோ தூரம் ஒரு ஆச்சரியமான வீடியோ தான் எனக்கே. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க, அக்கா வந்து தம்ப்நெயில் தப்பாக வச்சுட்டாங்களோ, என்னடா 2 வருஷமாக இருக்குமோ, 22 வருஷம்னு போட்டிருக்காங்களே அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். பட் உண்மையாகவே வந்து இது உண்மையான ஒரு விஷயம், உண்மையான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 22 வருஷம் கழித்து நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க சக்ஸஸ் ஆகிருக்கு நேச்சுரலாக. அதுலேயும் அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் 22 வருஷம் எப்படி ஒருத்தவங்களுக்கு வந்து பேபி இல்லாமல் போச்சு, அப்புறம் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து இது சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அந்த சகோதரிக்கிட்ட நான் கேட்டேன், கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அதை தான் வந்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே வந்து புரியும். அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நிச்சயமாக ரொம்பவே இது ஒரு மோட்டிவேஷனலாகவும் அமையும். ஸோ வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சகோதரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாய் மேம், நான் 3 மந்த்துக்கு முன்னாடி தான் உங்கள் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரே இதில் பண்ணாமல் தனித்தனி கமெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதனால் அது எல்லாமே சேர்த்து தனித்தனியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை அனுப்பிட்டு இன்னொரு கமெண்ட்டில் வந்து அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் எப்போவுமே கேட்குறது உண்டு, அதாவது சில சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை நம்மளுக்கு கமெண்ட்டில் போடுறப்ப, எனக்கு வந்து 2 வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி, எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னு தெளிவாக சொல்லிடுவாங்க ஒரே இதுலேயே. ஸோ அதை அப்படியே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுருவேன். பட் சில பேர் வந்து அதை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நான் வந்து இவங்க தெளிவாக என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்களே, ஸோ 2 வருஷம் கழித்து இவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க எனக்கு மேரேஜ் ஆகி 24 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க, சொன்னாங்க. இந்த பாருங்கள், இந்த கமெண்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் கேட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க, மேரேஜ் ஆகி 24 இயர்ஸ் ஆகுது. எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஷாக்காக இருந்தது, என்னது 24 இயர்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி நான் திருப்பி கேட்டப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு சன் 22 இயர்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சன்னு, அவங்களுக்கு இப்போ 24 வயசு ஆகுதான், 24 வயசு. அதுக்கப்புறமா அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மேபி 4 பேபி டைடு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை வந்து பிறந்த குழந்தை எல்லாமே வந்து இந்த மாதிரி 4 குழந்தைங்க வந்து இறந்து போயிட்டாங்க போல். உண்மையாகவே ரொம்ப கவலையான விஷயம்தான், சாரி சிஸ்டர். ஸோ நான் அதுக்கப்புறமா இப்போ 22 வருஷம் கழித்து இப்போ கன்சீவ் ஆகியிருக்காங்க நேச்சுரலாக, அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை நிற்கலை போல், அப்படியே விட்டுட்டாங்க அவங்களும். சரி ஓகே, நமக்கு ஒரு பையன் இருக்கிறதுனால போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து அவங்க ஆனாலும் முயற்சியாக அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டும் இருந்திருக்காங்க, நம்ம பண்ணுறதும் பண்ணுவோம் சக்ஸஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு. ஸோ 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு அவங்க இந்த 3 மாதமும் சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி இருந்திருக்காங்க, அவங்களுக்கு டக்குன்னு சக்ஸஸ் ஆகிடுச்சு. உண்மையாகவே இது எனக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக, ரொம்ப வந்து ஷாக்கிங்காக கூட இருந்தது. எப்பா உண்மையாகவே எவ்வளோ கேப்பு, இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கும் இடையில கேப் 1-6 வருஷம் ஆயிட்டாலே அதுக்கப்புறம் வந்து நிற்குமா நிற்காதா, சரி ஓகே போதும் ஒன்று பெற்றுட்டோம்ல போதுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும். ஆனால் உண்மையாகவே இந்த சகோதரி வந்து 2 வருஷம் கழித்து அதுலேயும் இவ்வளோ டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லபடியாக இன்றைக்கி கன்சீவ் ஆகியிருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையாகவே அவங்கள எனக்கு ரொம்ப பாராட்டணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ அதுக்காக தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். இப்போ அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நான் ஃபாலோ பண்ணது சீட் சைக்கிளிங், வெந்தயம் வறுத்து அம்மியில் பவுடர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க, க்ளோ வாட்டர், சோப்டு பாதாம் அண்ட் வால்நட்ஸ், அதாவது பாதாம் அண்ட் வால்நட்ஸை ஊற வச்சு எடுத்துருந்துருக்காங்க, முளை கட்டிய பச்சை பயறு, அப்புறம் கொண்டைக்கடலை, இது ரெண்டுமே வந்து அவங்க எடுத்துருந்துருக்காங்க. முளை கட்டிய பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, அது ரெண்டுமே வந்து ஆல்டர்னேட்டிவாக எடுத்திருப்பாங்க போல். அப்புறம் வாரத்தில் 2 நாள் ஆயில் பாத் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 2 சைக்கிள் வந்து கேஸ்டர் ஆயில் ஹாட் பேக் வச்சுருக்காங்க, அதாவது விளக்கெண்ணெய் பேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதையும் வந்து 2 சைக்கிளாக, அதாவது லாஸ்ட் 2 மந்த்தாக அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்புறம் மஞ்சள் கிழங்கு பவுடர், உண்மையாகவே இதை வந்து நான் சொல்லும்போது அது தம்னையிலே நான் அப்படி தான் வச்சுருந்துருப்பேன், பட் நிறைய பேர் நம்பியிருக்க மாட்டாங்க. பட் பாருங்கள், அவங்க 1 மந்த்து மஞ்சள் கிழங்கு பவுடர் எடுத்திருக்காங்க நம்ம பேச்சை நம்பி. அது பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் 1 மந்த் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் எல்லாமே மிக்சிங் பண்ணி பவுடர் பண்ணி 1/2 ஸ்பூன் டெய்லி நைட்டு 15 நாள் மட்டும் எடுத்துருந்துருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சூப்பர், ஒவ்வொரு ரெமெடியுமே நச்சு நச்சுன்னு ஃபாலோ பண்ணியிருக்காங்க.
ரொம்ப சூப்பராக ஃபாலோ பண்ணதுனால தான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ வருஷம் கழித்து டக்குன்னு கரெக்டாக நின்றுருக்கு. அந்தளவுக்கு அவங்க வந்து கரெக்டாக பெனிஃபிட் நமக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து யோசித்து ஒவ்வொன்றையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே சொல்லணும், நம்ம சிஸ்டர் வந்து ரொம்ப பாராட்டணும். உண்மையாகவே அந்த மஞ்சள் ரெமடிலாம் வந்து அவங்க நம்பிக்கையோடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ பாருங்கள், சீட் சைக்கிளிங், மஞ்சள் கிழங்கு பவுடர், அப்புறமா கேஸ்டர் ஆயில் பேக், அப்புறம் ஒரு இது விட்டு போயிடுச்சு, 2 cycles, பீரியட்ஸ், 3rd day வந்து இஞ்சி வாட்டர் குடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம சொல்லியிருக்கோம், எப்போவுமே நம்ம வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட யூட்ரஸை நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ அது இந்த மாதிரி எல்லாமே அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது ஒரே மாதத்தில் எப்படி வந்து நம்ம கன்சீவ் ஆகுறது, அதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு அதை தான் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுலேயும் முக்கியமாக ப்ரெக்னன்சி அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நம்மளோட யூட்ரஸை வந்து க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மலை வேம்பு எடுக்க சொல்லியிருப்பேன். பட் நிறைய பேர் மலை வேம்பு கிடைக்கலன்னு சொன்னீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம சகோதரி மாதிரி இஞ்சி வாட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இஞ்சி சாறு, அதை எடுத்துட்டால் கூட உங்களுக்கு யூட்ரஸ் வந்து க்ளீன் ஆகும். அது எப்படி எடுக்கணும், எத்தனை நாள் எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நம்பிக்கையோட, அது ஃபஸ்ட்டு பேபியாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கின் பேபிக்காக நீங்கள் ரொம்ப வருஷம் காத்திருந்தாலும் சரி, நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணி அதை கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லாராலையும் கருத்தரிக்க முடியும். அதுக்கு உண்மையாகவே இந்த சகோதரி ரொம்ப 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 ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏன் கூட பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடியையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் அவங்க கூட ஷேர் பண்ணுவேன். அதோடு மட்டும் இல்லாமல் என்னோட ஹெல்த்துக்கு இஷ்யூஸ்க்காக நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய சகோதரிகள் வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க, சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மையாகவே அதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ ஒரு எனக்கு கண்ணிலேருந்து தண்ணியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒருத்தவங்ககிட்டருந்து ஒரு ப்ரேயர் கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயங்க இந்த உலகத்தில். யாருமே யாருக்காகவும் அவ்வளோ ஈஸியாகலாம் இப்போல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் நமக்காக இன்றைக்கி இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சகோதரிகள், நம்ம சேனல் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். உண்மையாகவே உங்களோட ப்ரேயர்ஸ் தான் வந்து இன்றைக்கி நான் நல்லபடியாக இருக்கேன் அப்படின்னாலே அது காரணம் அதுக்கு உங்களோட ப்ரேயர்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் என்னால் இந்த ரிப்ளை பண்ண முடியல. இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க, அக்கா என்னக்கா ஆச்சு, உங்களுக்கு என்னாச்சுக்கா, இப்போ எப்படி இருக்கீங்க, அப்படி இப்படின்னு சாரி ரிப்ளை பண்ண. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 நாளில் நான் இன்னுமே நல்லாவே ரெடியாகி நான் வந்துடுவேன். கொஞ்சம் வீடியோ போடுறதே கஷ்டமாக தான் இருந்தது, பட் போடாமல் இருக்க முடியல, அதுதான் உண்மையான விஷயம். அதனால தான் லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பப்போ வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாயிட்டு நான் ரொட்டீனுக்கு வந்துடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.